விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருதை 8 வயது சிறுமிக்கு பிரதமர் வழங்கினார். விருதுநகர் லட்சுமி நகரைச் சேர்ந்த டாக்டர் நரேஷ்குமார் டாக்டர் சித்திரகலாவின் மகள் விஷாலினி. இவர் சிறு வயதிலேயே வெள்ள பாதிப்பிலிருந்து மக்களையும் அவர்களது உடைமைகளையும் பாதுகாக்கும்படியான ஒரு பலூன் வீட்டை உருவாக்கி அதற்கு ஒரு தானியங்கி பல செயல்பாட்டு வாழ்க்கை மீட்பு வெள்ளம் வீடு என்ற தலைப்பில் ஒரு கண்டுபிடிப்பு காப்புரிமைக்கு பதிவு செய்தார். அதனை ஏற்று இந்த கண்டுபிடிப்புக்கு காப்புரிமையை இந்திய அரசு சிறுமிக்கு வழங்கியது. இந்த வகையான வீடுகள் கடல் பகுதிக்கு அருகில் வசிக்கும் மீனவருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என தெரிய வருகிறது. இவரின் இந்த சாதனை இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்றுள்ளது. இவரின் திறமையையும் ஆர்வத்தையும் பாராட்டி ஊக்குவிக்கும் விதமாக மத்திய அரசால் ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருதை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் சிறுமி விஷாலினிக்கு வழங்கினார். என் பேர் விஷாலினி. நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அத்தாப்பூர். நான் ஒரு நாளைக்கு டீ பார்த்துட்டு இருந்தேன். அப்போது வெள்ள நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது ஏன் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஏன் நம்ம ஒரு ஃப்ளட் ஹவுஸ் கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு. அப்புறம் அதுக்கெல்லாம் நான் அப்புறம் நான் ஒரு ஃப்ளட் ஹவுஸை கண்டுபிடிச்சேன். அதுக்குள்ளே நிறையா டைப் ஆஃப் பவுச்சர்ஸ் வச்சுருக்கேன்.